இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு, டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கறது நல்லது. நல்லெண்ணெய் விடணும், நல்ல எண்ணெய் நல்லா சூடானதும் வந்து கடுகு உளுந்த பருப்பு ஃபஸ்ட்டு போடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சோன்னா நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் சேர்த்துக்கணும். அப்புறமா இந்த பெருஞ்சீரகம் ரெண்டு சேர்த்து போட்டுக்கணும். ஒரு வாசத்துக்காக லைட்டாக ரெண்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். குஞ்சியும் பூண்டும் புடிசாக நடிச்சு அதை ஃபஸ்ட்டு சேர்க்கணும். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். குஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும். மீன் குழம்புக்கு எல்லோரும் வந்து பல்லாரி வெங்காயம் சேர்ப்பாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயத்தில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ இது ஒரு 15-20 வெங்காயம் இருக்கும். அது இப்படி நீள நீளமாக நறுக்கி நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்ல கலர் மாறிச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் வேகும். கண்ணாடி பதத்துக்கு சின்ன வெங்காயம் வந்த பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கணும். ஒரு தக்காளி, நான் வந்து எந்த குழம்பானாலும் தக்காளி நிறைய சேர்த்துக்கிறது இல்லை. அது இப்போ நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதனால் இப்போ மீன் குழம்பு கொஞ்சம் நிறைய வைப்போம். அதனால ஒரு தக்காளி நான் எடுத்துக்கோம். இல்லைன்னா நான் வழக்கமாக குழம்பு போட்டிங்கன்னா ஹாஃப் தக்காளி தான் எடுத்துக்கோம். எந்த குழம்பானாலும் பாதி தக்காளி தான், ரசம் வச்சாலும் பாதி தக்காளி தான். அப்படி எந்த சாம்பார் புளிக்குழம்பு எது வச்சாலும் ஆப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சாச்சு. இல்லையா, மசிஞ்சிருந்தோம். இந்த அளவுக்கு மசிஞ்சா போதும். இப்போ நம்ம வந்து ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், அதை நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ அந்த புளி கரைசலை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. இப்படி எனக்கு கையில் அரிக்க முடியாதுங்கிறவங்க நீ அரிப்பில் வச்சு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை அந்த புளி கரைசலை இன்னும் கொஞ்சம் நல்லா கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டவ்வில் நல்லா ஆன்ல விட்டுடலாம்னா இந்த புளி கரைசல் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிக்குது. புளி நல்லா கொதிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். புளி லேசாக அந்த பச்சை வாடா போகிறதுக்கு தான். நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வத்தல் பொடி, தனியாக வத்தல் நாங்கள் பிரித்து வச்சுருக்கேன். தனியாக அந்த வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். நான் குழம்பு நிறைய வைக்கிறேன், அதனால் நிறைய சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்க்கலாம். நாங்கள் வந்து நல்ல மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்த நாள் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் 2 டேஸ்க்கு வச்சுருவேன். அதனால் நான் இவ்வளோ காரம் சேர்த்துருக்கேன். மல்லிப்பொடியும் தனியாக தான் திரித்து வச்சுருக்கேன் நான். அந்த மல்லிப்பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு நாளைக்குனா 1 ஸ்பூனும் 2 ஸ்பூன் மல்லி போதும். நாங்கள் 2 நாளைக்கு வைக்கிறதுனால கூட 2 ஸ்பூன் சேர்க்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுருலாம். தண்ணி சேர்த்து கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம இந்த தண்ணியில் முதல்ல நல்லா சேர்த்துடும். ஸ்டவ் கூட சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கட்டி பிடிக்காது அநேகமாக. உடனே நம்ம கலக்கிறதுனால அது கட்டியே விழாது. நல்லா தண்ணி சேர்த்துறோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சிடணும். இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இந்த பச்சை வாடை போகிறதுக்கு இதை நல்லா கொதிக்கணும். ரொம்ப நல்லா கொதிச்சாச்சு. கொதித்த உடனே நம்ம வந்து இன்றைக்கி கடுகு வச்சு மீனை வந்து நல்ல மீனை சுத்தப்படுத்திட்டு நல்லா கல்லுப்பு போட்டு மீனை நல்லா கழுவணும். அப்போ தான் அதில் உள்ள ஒரு குருத்து மண்ணெல்லாம், மீனில் இருக்கிற மண்ணெல்லாம் வெளியில் போகும், மீன் சுத்தமாகும். நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து மீன் எப்படி கழுவுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நாங்கள் வாங்கியிருக்க மீன் என்னென்னு பார்த்திங்கன்னா
வாவல் மீனும் சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கங்களில். வாவல் மீன் வரும் குழம்பு மீன் தான் நிறைய சாப்பிடுவோம். நாங்கள் பொடிக்கிற மீன் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. அதனால் எல்லா மீனுமே குழம்புல போட்டுறது. ரெண்டு நாளைக்கு வச்சு கொண்டுனோம் இல்லையா, அதனால் எல்லா மீனும் குழம்புல தான். தலை வால் எல்லா பகுதியும் போட்டுறது குழம்புல. தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போடணும். என்ன கல் உப்பு தான் போடுறது, அதுதான் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். உள்ளதுனால கல் உப்பு உங்கள் தேவைக்கு, உங்கள் வீட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்து முழுசாக எடுத்து இப்படி ரெண்டாக அப்படி கீறி கீறி போட்டணும். ஃபுல்லாக கீறி விடக்கூடாது, கொஞ்சம் தூரத்து ஒரு கால்வாசி கீறி பச்சை மிளகாய் அந்த மாதிரி வந்து ஒரு நாலு மிளகாய் போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய், மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே மாங்காய், மாங்காய் வெட்டி போடலாம். போட்டு எல்லாத்தையும் அப்படியே கலந்து விட்டு அடுப்பு சிம்ல வச்சு நல்லா நம்ம நினைச்சிக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு மீன் குழம்பு வச்சிங்கன்னா அந்த டேஸ்டே தனி. அதை நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சேர்ந்து வரும். கொஞ்சம் மீன் வெந்த பிறகு தேங்காய் சேர்க்கலாம். இடையில ஒரு தடவை அப்படி திறந்து எடுத்து, ஆவி அடிக்காமல் இருக்க அப்படி திறந்து எடுத்து உப்புல ஒரு தடவை மெதுவாக அப்படியே மெல்ல பிடிக்கும். தேங்காய் விடலாம். தேங்காய்லாம் என்ன வச்சுக்கன்னா ஒரு 12 சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், அந்த குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு தேங்காய், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கேன். இதை இப்போ நம்ம இதில் விட்டுறலாம். மீன் குழம்பு கொஞ்சம் பொறுமையாக தான் வைக்கணும், படப்படப்படன்னு வைக்கக்கூடாது. அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும். சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட சிம்லேயே வச்சுருக்கேன். இப்போ அந்த தேங்காய் விட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுருக்கேன். அப்போ அது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கொழுக்கொழுப்பு சேர்ந்து வரும். அப்போ குழம்பு ருசியாக இருக்கும். மீன் குழம்பு தேங்காய்லாம் விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படும். என்ன பண்ணலாம்னா இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே குழம்புல நம்ம உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் அதை உப்பு டேஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு விட்டு மறுபடியும் மெதுவாக பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, அப்படியே இளம் தீயில் அந்த மீன் குழம்பு வேகும். மீன் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அடுப்பில் அப்போல்லாம் விறகு அடுப்புலாம் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு விறகை வெளியில் எடுத்துடுவாங்க, லேசாக எரிஞ்சா போதும். அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட் வரும். அது மாதிரி நீங்கள் சிம்லே அந்த மீன் போட்ட பிறகுலேருந்து சிம்லே யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி வந்துருக்குன்னு பார்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு விதமாக கரெக்டாக அந்த மீன் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான பாரம்பரிய மீன் குழம்பு ரெடி.